Hi friends, welcome to my YouTube channel, Screwdriver. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் ஹீட்டர் வந்து ஆன் ஆகலை அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணி நம்மளே ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹீட்டரோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டராக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுங்கள். ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்வ் இருக்குது. ஒன்று இன்லெட் வால்வு, இன்னொன்று அவுட்லெட் வால்வு. இன்லெட் வால்வில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி வால்வ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஃபோர்ஸாக வரணும். சேஃப்டி வால்வ் வந்து எல்லா ஹீட்டர்லேயும் கம்பல்சரி கனெக்ட் பண்ணணும். இந்த வால்வு வாட்டர் ஹீட் ஆகும் போது வர ப்ரெஷரையும் அண்ட் ஏர்லாக்கையும் கண்ட்ரோல் பண்ணுது. சிங்கிள் அண்ட் டபுள் ஹீட்டிங் எலமெண்ட்டோட வயரிங் டயக்ராம் இது ஹீட்டரோட கவரில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் தெர்மல் கட் அவுட்டு. இதில் தான் சப்ளை கொடுத்து நம்ம அவுட்புட் சப்ளை எடுத்து தெர்மோஸ்டேட்டில் இன்புட் சப்ளையை கொடுப்போம். இந்த தெர்மோஸ்டேட்டில் தான் நம்ம தேவையான டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுவோம். நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணுமோ அதை செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஹீட் ஆகும். இது வந்து இண்டிகேட்டரு, நமக்கு ஹீட்டர் ஆனில் இருக்கான்ட்டு இண்டிகேட் ஆகும். இந்த தெர்மோஸ்டேட்டில் வர அவுட்புட்டை எடுத்து நம்ம வந்து ஹீட்டிங் எலமெண்ட்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுப்போம். அது மூலிமா தான் நம்மளுக்கு ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஹீட் ஆகும். நம்மளுக்கு தெர்மோஸ்டேட்டில் ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டரோட உள் சைடில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். தெர்மல் எலிமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஹீட்டரோட இன்சைடில். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டரில் வந்து ஓவர் ஹீட்டு இல்லை ஹீட்டிங் எலமெண்ட் வந்து எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ட்ரிப் ஆகிடும். தெர்மோஸ்டேட்டில் இருக்கிற சென்சார் பார்த்திங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த தெர்மல் கட் அவுட்டில் இன்புட் சப்ளை, ஃபேஸு, நியூட்ரலு, கிரவுண்டு மூணுமே நம்ம ஹீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபேஸில் லைன் வரதான் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கட் அவுட்டோட அவுட்புட்லேயும் ஃபேஸில் லைன் வரதான் செக் பண்ணி பாருங்கள். இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கட் அவுட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஹீட்டரில் தண்ணி இல்லாமல் இருந்தாலோ இல்லை ஹீட்டிங் எலமெண்ட் ஏதோ ப்ராப்ளமாக இருந்தாலோ உங்களுக்கு இந்த கட் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் சுவிட்சு வந்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வெளியில் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி டெஸ்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் டிக்குன்னு சவுண்ட் வரும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சப்ளை ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரில் வந்து லைட் எரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹீட்டர் ஆன் ஆகலைன்னா ட்ரிப் சுவிட்சை ரீசெட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு ரெண்டு டைம் ட்ரிப் சுவிட்சை ரீசெட் பண்ணுங்கள். அதுக்கு மாதிரி ட்ரிப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா சர்வீஸ் பர்சன் கூப்பிட்டு செக் பண்ணி பாருங்கள். மேபி ஹீட்டிங் எலமெண்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரிப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.